இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க மேங்கோ பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு மாங்காய் எடுத்துக்கோ நல்லா பெருசாக இருக்கணும் நல்லா வாட்டமாக எடுங்க இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வேணுன்னா கூட கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பஜ்ஜி மாவு எடுத்துக்கிறோம் இப்போ பஜ்ஜி மாவு நீங்கள் வீட்டிலே கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு கடலை மாவு உப்பு பெருங்காயம் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கோட்டிங் ஒழுங்காக இருக்கும் நல்லா பிளண்ட் பண்ணிக்கோங்க கட்டி கட்டி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அப்புறமா நல்லா கோட் பண்ணிட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ரெண்டு பக்கம் திருப்பி போடுங்க தின்னா ஸ்லைஸ் பண்ணால் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் நீங்கள் கோட்டிங் பண்ணும் போது ப்ரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணால் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் நான் அதில் ஆட் பண்ணலை மாங்காவை நான் அப்படியே தான் கோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு உப்பு மிளகாத்தூள் போட்டு பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ எடுத்துட தான் சுவையான மேங்கோ பஜ்ஜி தயாராகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்